ஐ ஹலோ வெல்கம், என் பேர் கிரிஷ். இன்னும் வந்து மேட்ச் ரிவ்யூ பற்றி பார்ப்போம். மேட்ச் வேணும்னா ஃபுட்பால் மேட்ச்சு, இந்தியா வர்சஸ் டஜிகிஸ்தான், 7/7/2019 நடந்த மேட்ச். இதில் வந்து சுனில் சேத்ரி தலைமையில் தான் இந்த மேட்ச் நடக்கப்பட்டது. பட் ஆனால் வந்து டீம் ஸ்குவாடை பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ஜிங்கன் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபிட்டாக இல்லை அப்படின்னா விளாட வைக்கல. பட் ஆனால் இது வந்து க்ரௌடு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 64 பீப்புள் வந்திருந்தா சொல்லப்பட்டது. ஸோ இவங்களாம் என்ன பார்க்கணும் நினச்சாங்க, இந்தியா வெற்றி பண்ணணும், நல்லா கோல் அடிக்கணும் தான். அது மாதிரி தான் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிளியரான சான்சஸ். ஃபஸ்ட்டு வந்து சாங்டே வந்து போய் பெனால்ட்டி பாக்ஸ், அதாவது டி பாக்ஸில் போய் விழுவார். அதனால் அது ஒரு பெனால்ட்டி கிக் அடிப்பார். அது மட்டும் இல்லாமல் சுழல் சேதியில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸாக ஒரு அற்புதமாக கோல் அடிப்பார். ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா நம்ம தான் லீடு, அவங்க வந்து 0 கோல்ஸாக இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறக்கு மக்கள் வந்து நம்ம டீம் தான் இப்படி ஆடுது அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோக்கா கரெக்டாக போகலை. காம்ரன், பாபோ, ரஹிமோ அப்படின்னு அவங்க டீமில் இருக்கிற டாப் பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கோல் அடித்து நம்மளை வின் பண்ணிட்டாங்க. இத்தனை கோல்னு கேட்டாங்கன்னா 4 கோல். 56 மினிட்லேருந்து அவங்க கோல் போட்டே இருந்திருக்காங்க. இவங்க வந்து கண்டினியூஸாக வந்து ரெகுலர் கோல் போடுறனால நம்மளால் கரெக்டாக கோப்போ பண்ண முடியல. அதுவும் டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா ஜிங்கன் இல்லாதனால தான். வாங்க நம்ம வந்து ஹைலைட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நடந்தது, சாங்தே வந்து டி பாக்ஸில் போய் விழுகிறார். அந்த சீனை ஸ்பாட் பண்ணிட்டாரு ரெஃபரி. ஸோ பெனால்ட்டி கொடுக்கப்பட்டது. சுனில் சேத்ரி பார்த்திங்கன்னா மெஸ்ஸி மாதிரி ஒரு கோல் போட்டார். இது வந்து தேர்ட் மினிட்டில் இந்த ஒரு பெனால்ட்டி அடித்தது மெஸ்ஸி மாதிரி ஒரு ஸ்டைலில். இது வந்து டஜிகிஸ்தான் பிளேயர் ஸ்ட்ரைக்கர் வந்து ஒரு கோல் சான்ஸ் விடுறது. இது வந்து 4th மினிட்டே கேப்டன் சேத்ரி வந்து ஒரு சான்ஸ் விட்டார் ஹெட்டிங்கில். அப்புறம் இது வந்து 41st மினிட்டில் ஜேஜே அடித்த மாதிரி ஒரு கோல். சென்னை நியூஸில் ஜேஜே ஒரு கோல் அடிப்பார், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். அப்படி அடிப்பார். இது ஃபஸ்ட் ஹாஃபோட கதை. ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம தான் வின்னு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு அது 56 மினிட்டே காம்ரன் அப்படிங்கிற சேவ் பண்ணால் தான் திருப்பி அடித்த கோல், ஃபஸ்ட்டு கோல். அப்புறம் பாபோ அப்படிங்கிற 58 மினிட்டில் ஒரு கோல். அப்புறம் 70th ரஹிமோ, அவர் பார்த்திங்கன்னா அவரும் ஒரு கோல் அடிச்சிருவார். அப்புறம் இதுதான் 4th கோல். ஸோ என்ன தான் நம்ம தோற்றுருந்தாலும் நம்ம நல்லா தான் விளாண்டுருந்தோம். இனி வரப்போகிற மேட்ச்சில் கண்டிப்பாக இந்த இந்தியா நல்லா விளாடும் அப்படின்னு நம்பலாம். பிகாஸ் ஜிங்கன் அவரும் வந்துடுவார். அவன் கோச்சும் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ஹோம்ஒர்க்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி எப்படியே டீம் இம்ப்ரூவ் பண்ணிடுவார் நம்புவோம். ஏன்னா இவர் புது கோச்சு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், வெற்றி பெறுவாங்க நம்புவோம். ஸோ வீடியோ அவ்வளோதான், நான் பேசணும் முடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிடிச்ச ஃப்ரெண்டு பிடிக்காத ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நன்றி.